அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் வெல்கம் டு ஹக்னா கேலரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணிக்காக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி ரெண்டு கட் பண்ணது லெமன் ஒரு லெமனை வந்து பிழிஞ்சி வச்சுருக்கேன் தயிர் பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் நம்ம ஊற வச்சுருக்கேன் இப்போது பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எந்த குக்கிங் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் பட்டை இலக்காய் போட்டு அதை கொஞ்சம் நம்மளுக்கு இதானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பிரியாணி ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் வதங்கிடுச்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் வதக்கியாச்சு அப்புறமா கொத்தமல்லி புதினாவையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சும்மா கலரி விட்டுட்டு இப்போது நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணாலே போதும் நிறைய வேணாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்புறம் தயிர் அங்கங்கே நின்றக்கூடாது இல்லையா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் போட போகிறேன் வெறும் மிளகாத்தூள் தான் மிளகாய் இருக்குல்ல காஞ்ச மிளகாய் அதோடைய தூள் தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன் இது வந்து மஷ்ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம நல்லா பத்த விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள் இதை வந்து நல்லா கொதிக்குது இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வற்றட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டாலே அது வந்து வத்திடும் நல்லா வத்திருச்சு இப்போ நல்லா நம்ம நம்மளுக்கு வந்து மசாலாவோட அந்த மஷ்ரூம்ஸாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னு அளந்து ஊற்றுறேன் மூணு கிளாஸ் தண்ணி நான் எடுத்துக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு எனக்கு உப்பு பத்தல அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியும் வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெசிப்பியாக அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மஷ்ரூம்ஸ் வந்து நார்மலாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு இருக்கு அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்ச ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏற்கனவே இந்த ரெசிபி நீங்கள் மஷ்ரூம் பிரியாணிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் நெய் நெய் விட்டு அது நல்லா அந்த நெய் வந்து எல்லா இடமும் போகிற மாதிரி நம்ம நல்லா கலரி விட்டுட்டு இது பண்ணோன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் எந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தால் கூட இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ வந்து நான் கீழே தவா வச்சு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை சூடாக சாப்பிட்லாம் பிரியாணினாலே என்ன காம்பினேஷன் தான் அது வந்து கேரட்லாம் போட்டு வெங்காயம் கேரட்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹஃப்னா கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ